நல்லார் ஒருவர் உளரே அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை என்று சொல்வார்கள். நாட்டில் இப்போ என்ன இப்படி மழை பெஞ்சிட்ருக்குன்னு உங்களுக்கு தெரியும், விடாமல் பெஞ்சிக்கிட்டு இருக்கு. எப்போ ஆட்சிக்கு வந்தோமோ அப்போலேருந்து, ஆட்சிக்கு வந்தோடனே கொரோனா அந்த கொடியதுலேருந்து கொஞ்சம் மீண்டு வந்தோம். வந்த உடனே பார்த்தீங்கன்னா மழை தான், ஒரு 10 நாள் கூட கேப் கிடையாது, பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. ஒரு வேடிக்கையாக ஒரு செய்தி சொல்கிறேன், உண்மை செய்தி சொல்கிறேன். என்னென்னா, நான் மேயராக வந்தேன் 1996 நான் மேயராக பொறுப்புக்கு வந்தேன். ஆட்சிக்கு வந்தப்போ முத முதல்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயராக நான் தான் பொறுப்புக்கு வந்தேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும், சென்னை மாநகரத்தோட மேயராக வந்தப்போ வந்த உடனே அடுத்த நிமிஷம் மழை ஆரம்பிச்சது. ஒரு 20 நாள் தொடர்ந்து பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு, எந்த வேலையும் செய்ய முடியல. ஆக மழையினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளெல்லாம் நாங்கள் போய் பார்த்து சீர்படுத்திக்கிட்டு இருந்தோம். அப்போ முதலமைச்சர் கலைஞர் அவரும் வந்து, நானும் நான் பார்வையிடணும், மக்களுக்கு ஆறுதல் சொல்லணும், நலத்திட்ட உதவி வரணும் அப்படின்னு சொன்னார். உடனே மாநகராட்சி வேனில் தலைவர் கலைஞரை உட்கார வச்சு அவரை அழைச்சிக்கிட்டு சென்னை பூரா சுற்றணும், இடம்லாம் பார்த்தோம். காரில் போயிட்டு இருக்கும்போது வேடிக்கையாக சொன்னார், ஸ்டாலின் சென்னைக்கு மேயராக வந்தாலும் வந்தான் மழை பெயராக இருக்கு அப்படின்னாரு. அது மாதிரி இப்போ தண்ணி பிரச்சனைக்கு பிரச்சனையே இல்லை, இப்போ அந்த அளவுக்கு மழையும் பெய்து கொண்டிருக்கிறது. ஆக அந்த மழையை எப்படி சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஏற்கனவே கடந்த ஆண்டு மழை பெஞ்சப்போ என்ன நிலை அதுவும் உங்களுக்கு தெரியும். இப்போ என்ன நிலை, நாங்கள் முழுசாக செஞ்சுட்டு முடிக்கல, 95% 80% தான் முடிச்சிருக்கிறோம். அதுவே இன்றைக்கி மக்களுக்கு பாராட்டு. இன்னும் மிச்சம் சில பணிகள் இருக்குது, அதையும் வரக்கூடிய காலகட்டத்தில் செஞ்சு முடிப்போம் என்ற அந்த உறுதியை இந்த நேரத்தில் நான் எடுத்து சொல்லி, ஆக நாட்டில் இன்றைக்கி எப்படிப்பட்ட ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கெல்லாம் நல்லாக தெரியும். ஆகவே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை உடனுக்குடன் நிவர்த்தி செய்யக்கூடிய ஆட்சி தான், உங்கள் ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது. மக்களுக்கு சேவை செய்வதன் மூலமாக உடல் நலிவு ஏற்பட்டாலும் அதை பற்றி கவலைப்படாமல் நான் இன்றைக்கி என்னுடைய பணியை ஆற்றி கொண்டிருக்கேன் என்பது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று அண்ணா சொன்னார். ஆக இப்போ நான் சொல்கிறேன், ஏழையின் சிரிப்பில் கலைஞரை காண்போம் என்ற நிலையிலும் அண்ணாவையும் காண்போம் என்ற நிலையிலும் நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆட்சிக்கு நீங்கள் என்றைக்கும் துணை நிற்க வேண்டும் என்று உங்கள் அன்போடு கேட்டு, நம்முடைய மனக்கோலம் போன்றிருக்கக்கூடிய மணமக்கள் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் பெற்று சிறப்போடு வாழ வேண்டும். புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் எடுத்துச் சொல்லியிருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்காக நாட்டிற்கு தொண்டர்களாக இருந்து வாழுங்கள், 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 வாழுங்கள் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன்.